గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్యవేల్వేల్మురుగ புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புக்கும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும் ஆன்மீக தகவலும் பார்க்குறோம். ஆன்மீக தகவலில் ஆன்மீக தகவல் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் அந்த மந்திரங்களை சொல்லி பயன்படுறாங்க. நேற்று கோவையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் சொல்லும் பொழுது, சரி என் பையனுடைய வேலைக்காக நான் பண்ணேன், எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடச்சிது. அதேமாதிரி திருமணத்துக்காக பண்ண நல்ல மாற்றங்கள் கிடச்சிது. திருமணம் வந்து இடையில தடங்களாச்சு, பிரச்சனையாச்சு, திருப்பியும் இந்த மந்திரத்தை ஜபித்தோம், கரெக்டாக எங்களுக்கு திருமண காரியங்கள் வெற்றியாச்சு சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏதேனும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உடனே நான் போய் யூடியூப்பில் எடுத்து ஆன்மீக தகவலில் என்ன தேவையோ அதற்குண்டான மந்திரங்களை வந்து ஜபிச்சுன்னு இருக்கேன் சார், எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பலன் சொல்லும் பொழுது அதில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுறது. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 3/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 18 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 10:28 வரை பின்பு பூரம். இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி ஸ்வர்ண கௌரி விரதம். ஆடி பெருக்கு பூர நட்சத்திரம் காலையில் 10:30 மேலே பூர நட்சத்திரம் வந்துடுறது. பூர நட்சத்திரம் அம்பாளுக்குரிய நட்சத்திரம். ஆடி பெருக்கு அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா காவேரி நதியோரம் இந்த நதிக்குண்டான வழிபாட்டு பண்ணக்கூடிய அற்புதமான, ஏன்னா கங்காதேவிக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கிய நதிகளில் அம்பாளுடைய உற்சவங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில், அதே சமயத்தில் சுவாமியினுடைய தீர்த்தவாரி நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கி ஆடி பெருக்கு பார்த்துட்டேன்னா அந்த காலத்திலலாம் முக்கியமாக நதிகளுக்கும் நீருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கோயில் நடக்கக்கூடிய உற்சவங்கள், கோயில் நடக்கக்கூடிய வழிபாடுகள்லாம், சுவாமி வந்து செப்பரத்தில் வந்து அந்த கரையோர ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய ஜலத்தில் வந்து நீராடக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பார்த்துட்டேன்னா காவேரி நதிக்கிறோம், பன்னாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவர், இந்த மாதிரி இடங்களில் சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறதும் கங்கா தீபங்கள் ஏற்றுறதும் கங்கைக்கு தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு உண்டான விசேஷமான நாள்னு சொல்லுவாள். ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம அம்பாவை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலும் 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 நல்ல மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கும். ஆடி மாதம் பெருகி எப்படி வருதோ அதே மாதிரி பின்னாட்களில் வரக்கூடிய மாதங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இந்த வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த ஆடிப்பெருக்குக்கு முக்கியத்துவம் அதிகம். இன்றைய தினத்தில் ஆடிப்பெருக்கு வழிபாடு வீட்லேயும் சரி அதேமாதிரி ஆலயங்கள்லேயும் சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்வர்ண கௌரி விரதம். இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் சுமங்கலிகள்லாம் மற்ற சுமங்கலியை கூப்பிட்டு வீட்டில் வர வச்சு துர்காலட்சுமி சரஸ்வதியாக பாவித்து அவளுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கன்னியா குழந்தை இருந்ததுன்னா அந்த கன்னியா குழந்தைக்கு வீட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணி அவளுக்குண்டான வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நிற்காமல் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லிக்காத மனதளவில் வச்சுட்டு வெளியில் சிரிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி காலையில் 7:00 to 9:13 வரைக்கும் பார்த்துட்டுலன்னா மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இடமாற்றம் சம்பந்தமாக வீடு மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாகவும் நேரமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா வியாபாரங்கள் அனுகூல்யமாகறதுக்குண்டான முயற்சிகள், வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றம் பண்ணுறது, இந்த வியாபாரத்தில் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருந்துட்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்களே.
ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் வைராக்கியத்தோடு செயல்படுவீர்கள். யாரெல்லாம் எனக்கு கேளிக்கை பண்ணாலோ, யாரெல்லாம் என்ன வளர முடியாது அப்படின்னு நினச்சாங்களோ, அவங்க முன்னாடி நான் வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொண்டு செயல்படுவீங்க. நிச்சயம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நல்ல காரிய அனுகூல்யம், 11, 13 to 1, 16 வரைக்கும் காரிய அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும். முயற்சி பண்ணாலும் நம்மளால் முடிய மாட்டேங்கிறது என்ன அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். அதற்கு தகுந்த சமயோஜித யோசனைகளை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவேன். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களுக்கு வாங்கின கடனை உடனே தீர்க்கணும். அந்த கடனை தீர்த்துட்டு தான் அடுத்து நம்மளுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் பக்குவப்பட்டு செயல்படக்கூடிய நாளாகி இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நிறைய சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனைகள்லாம் தாண்டி 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 நீ அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற முயற்சிகளில் இருந்துருப்பீங்க. குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடும். காலேஜ் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டுருக்கோங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கோங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் மத்தியானம் 3:12 to 5:18 இருக்கக்கூடிய சமயங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அற்புதமான செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் பாதிக்கப்படும். அந்த உடல் உபாதைகள் உள்ளே வச்சுட்டு வெளியில் சொல்லவே மாட்டேன். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு செயல்படுற விஷயங்கள் இப்போ சில காலங்களாக இல்லாமல் இருந்துருக்கு. திருப்பி முறைப்படுத்தினால் உடல் உபாதைகள்லேருந்து விடுபடலாம். வயசானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டுறது, கட்டின்னு இருக்க வீட்டில் தடங்கள் ஆயிடுச்சுன்னா திருப்பி தொடர்ந்து கட்டுறதை பற்றி இன்றைக்கி காலையில் 9:12 மத்தியானம் 11:18 வரைக்கும் இதை பற்றியே பேசக்கூடியதாகவும் இன்ஜினியரை சந்திக்கிறது அந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்களே, யோகமான நாள் இன்றைக்கி. ஒரு சில காரியங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மத்தியானம் 11:12 to 1:13 வேலைவாய்ப்பு ரீதியான உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நீங்கள் யாரேனும் பணத்துக்காகவோ சில முக்கியமான செய்திகளுக்காகவோ உங்கள் வேலையாட்களோ இல்லை முக்கியமான நபர்களை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் உங்களுக்கு காரிய சித்தியாகும். சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்தாலும் அந்த தடங்கல்களை மீறி முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. கம்யூனிகேஷன் சம்மந்தமாக, டெலிகாம் சம்மந்தமான, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகளும். யார்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, எனக்கு பணம் கொடுக்குறாலோ இல்லையோ, கௌரவமும் மதிப்பும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 to 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. முந்தி இருந்ததை விட இன்னி ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்படுங்க. ரைஸ் மில் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் இட்போர்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஸ்கூல் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. புதியதோ தொழில் ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக வெற்றி அடையணும். உணவு சம்மந்தமான தொழில் எனக்கு சாதகமாக வருமா, இது போன்ற விஷயங்களில் இன்றைய தினத்தில் உரையாடக்கூடிய நாளாக இருந்துருக்கும். மத்தியானம் 1:12 to 3:18 வரைக்கும் எங்கேயும் வெளியில் செல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான முயற்சியில் இப்போ அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் வலுக்காரங்களில் இருந்துருக்கு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க குடும்பம் பார்த்துட்டேன்னா ஒன்று சேராதான்னு எதிர்பார்த்தவாளுக்கு ஒன்று சேரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அற்புத பலன்களை நிகழ்த்தும் அமோக வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் குழப்பங்கள் இருந்து மாற்றங்கள் இருந்துருக்கும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோம்ப்பா, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியிலையும் தந்தையார் வழியிலையும் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம், நண்பர்கள் மூலமான உதவி, திடீர் பணவரவுகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். இனி எதிர்காலத்தில் என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற யோசனைகள் மனசில் அப்பப்போ புரட்டி எடுத்தாலும்
சரி கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்க நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பவர்கள் கலைத்துறை சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சங்கீதம் படிச்சுட்டு இருக்கோம், டான்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆர்ட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும். வருங்காலத்தில் வெளிநாடுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்த்து பல காரியத்தை பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். முந்தைய ஏமாந்த மாதிரி இனிமேல் ஏமாறப்படாது. காசு கேட்டோன்னா சட்டுன்னு கொடுத்து விட்டோம், திருப்பி அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க போயிடுறாங்க. இனிமேல் ரொம்ப கவனமாக இருந்துட்டு இருக்கோம். வேலையாட்கள்ட்டையும் சரி, சொந்த பந்தன்ட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் சரி, யார்ட்டையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி துளாராசி என்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருப்பேன். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடமாற்றம் முன்னேற்றத்தை தரும். சுவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் ரீதியான அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி மாலை 6:18 மேலே சில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணத்தின் போது சற்று கவனங்கள் என்பது தேவை. ஏதேனும் சின்ன சின்ன பழக்கங்களுக்கு அடிமையாகும் பொழுது சில நேரங்கள் நமக்கு உடலுக்கு உபாதைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் நல்ல மனிதர்கள் கூட சேர்றது, கெட்ட பழக்கங்கள்லிருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது, ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை என்று எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இப்பப்போ சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, சயின்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஆராய்ச்சி கல்வி படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இங்கேருந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக சில விஷயங்கள் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சண்டைகளை தவிர்க்கிறதுக்காக பொறுமையோடு இருந்து செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுது மேலும் 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 என்னென்ன காரியங்கள் நடக்கிற நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பொறுமையாக இருந்து செயல்பட்டு எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைக்கி மத்தியானம் 1:12 3:18 வரைக்கும் நல்ல செய்திகள் வரும். தடங்கலான விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து பண்ணி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்களும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். தேட்டர் சம்மந்தமாக வச்சுருக்கோம், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு, இடம் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கூடி வரும். பணவரவுகள் தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்களை உடனே அடைத்து அதனிலிருந்து வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல் உங்கள் கூட போட்டி போட்டவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிரிகளாக இருந்தாலும் இத்தனை நாள் கூட இருந்துருப்பா, இனிமேல் விலகி போயிடுவாங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணதெல்லாம் சில நேரங்கள் காரிய சித்தியாகும், சில நேரங்கள் தடங்கலாகும். அதுவும் மத்தியானம் 3:18 5:37 வரைக்கும் பார்த்துட்டு எல்லாம் ஒரு சில காரியங்கள் தடங்களாக இந்த காரியம் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமான எதிர்பார்த்த பணவரவுகள் தேடி வரும். புதிய தொழில் பற்றிய பேசி அந்த புதிய தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். யார்ட்டேனும் வாகனம் வாங்கணும், அந்த வாகனத்தை வாங்கி ஓட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறேன் அந்த மாதிரி வேலையை வச்சுக்கப்படாது. அதில் எதாவது பழுதாக எடுத்து யதார்த்தமாக எதா எடுத்துனா கூட அது நம்மளை சார்ந்து வந்துடும். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி சரியான ரேட்டாக அந்த பொருள் இதுக்கு தகுந்தா நம்ம கொடுத்து வாங்குறோமா, யார்ட்டேனும் பணம் கொடுத்து ஏமாறுறத இன்றைய தினத்தில் இருக்க வேண்டாம். யார்ட்டேனும் பணம் கேட்டால் அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டு செயல்பட்டீங்களா நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வழக்குகளில் வெற்றியடையக்கூடிய தினமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுகள் இன்றைக்கி சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் ஏற்பட்ட குடும்ப மனக்கசப்புகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மகரராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் இறக்கப்பட்டு பல பேருக்கு நல்ல காரியங்கள் செய்வோம். இப்போது
இறக்கப்படுறதா வேண்டாமா, அவளுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா, கஷ்டத்தில் எதுவும் உதவி கேட்டால் உண்மையாக கேட்குறாளா இல்லை ஏதேனும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். யாராவது உங்களை பற்றி பேசுகிறா பேசிட்டு போட்டோம், யாரேனும் உங்களை பற்றி சிந்திக்கிறா சிந்திச்சுட்டு போட்டோம், முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் தானாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வாம்சத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போகிறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் ஆலயத்துக்கு போகிறது, பெருமாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள் ஏதேனும் ஜாமீன் கையெழுத்து போகிற யாருக்கேனும் சிபாரிசு கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை, சற்று கவனம் என்பது தேவை. ஒரு நபர் என்கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய கணவர் பார்த்துட்டேன்னா என்னோடய வீட்டு பத்திரத்தை இன்னொருத்தட்ட கொடுத்து சரி உனக்கு நான் ஜாமீன் போடுறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டேன். சரியாக பார்க்கணும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவருக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க வேண்டாம் அதெல்லாம் நம்பவே இல்லை, கடைசியில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவனும் அதை ஏமாற்றி அவனும் கட்டாமல் இவர் அதுக்கு பாத்தியப்பட்டு இப்போ நாங்கள் முந்தி சொந்த வீட்டில் இருந்தோம் இப்போ இப்படி இருந்துன்னு இருக்கோம் சார், என்ன சார் இப்படி இருக்கு, சந்திராஷ்டம் பண்ணிக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல அடிச்சுக்க அடிச்சுக்க அவர் கேட்கவே கிடையாது. கடைசியில் இப்போ உணர்றா சார் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், இனிமேல் எதை பண்ணாலும் அவட்ட கேட்டு பண்ண நான் கேட்டேன், இனிமே கேட்டு நீ என்ன நான் அப்போவே நான் சொன்னனா இல்லையான்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கூட மாட இருக்கிற வாழ்கிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகரராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட என் ஆறு நிறம் என் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களை, எல்லா காரியத்திலையும் ரொம்ப ஊக்கமாக செயல்படக்கூடிய அற்புதமான இது, நம்ம ஜெயித்தா பத்தாவது கூட இருக்கிறவாலும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் உதவின்னு கேட்கும்போது சட்டுன்னு எல்லாரும் உதவி பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டேனும் யாரேனும் போட்டி போட்டுன்னு இருக்கும்போது அவள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கறது தவிர, அதே மாதிரி முடியாத விஷயத்தை முடியலன்னு சொல்லிடணும், முடியும்னு சொல்லி அவளை ரொம்ப நாள் இழுத்து திருப்பி அவளுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு காரியங்கள்லையும் பொறுப்பெடுத்து பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. அவிட்ட நட்சத்திரத்திற்கு சதயத்துக்கு முன்னேற்றங்கள் உண்டு, தொழில் ரீதியான வெற்றி இடமாற்றங்கள் லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் வெற்றிகளாக இருந்துருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. மீனராசி நேர்களே, சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், தெய்வ பக்தி கை கொடுக்கும், முயற்சி எடுத்த காரியங்கள்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் மனதளவில் யோசனைகள் இருந்திருக்கும், வெளியில் சிரித்து பேசுவேல் மனதளவில் யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். உணவு ரீதியானே எதுனே வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி உடல் உபாதைகள் இருந்துட்டுருக்கும், உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. பேப்பர் சம்பந்தமான பிஸ்னஸ், அதுமாதிரி மர சம்மந்தமாக, கார்பெண்டர் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய பலன்கள் பார்த்துட்டேன்னா முயற்சிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல சில காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். மீனராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு என்றைக்குமே துணை நிற்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வ வழிபாடு, அதே சமயத்தில் இன்றைக்கி நிறங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்துட்டிங்கன்னா, தினம் தினம் சில பேர் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பந்துட்டுருப்பாங்க, என்னென்னே தெரியாது, டெய்லி பார்த்துட்டோன்னா சில பிரச்சனைகளே அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. தான் நல்லது தான் செய்வாள், ஆனால் வரது பூரா தடங்கல்கள் நிறையா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தினம் தினம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அம்பாளுக்கு உண்டான மந்திரம். நம்ம ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்கள். இது பிரயாணத்தின் போது இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அப்படி பிரயாணத்தின் போது ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது தினம் தினம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறது,
ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தம். பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கும் இந்த மந்திரம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துருக்கும். நித்திய பிரகாசின்யை நமக, நித்திய பிரகாசின்யை நமக. நித்தியனா தினம், பிரகாசம்னா ஷைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆக தினம் தினம் நம்ம போகக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடியதெல்லாம், இதுக்கு முன்னாடி இருந்த தடங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அம்பாள் நித்திய பிரகாசினியாக கூட இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். விசேஷகரமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் நித்திய பிரகாசின்யே நமஹ, ஓம் நித்திய பிரகாசின்யே நமஹ, ஓம் நித்திய பிரகாசின்யே நமஹ, ஓம் நித்திய பிரகாசின்யே நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது வெற்றி வேர் கையில் வச்சுக்கிறது, சின்ன வெற்றி வேரில் சின்ன ஒரு கீத்த கையில் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொன்ன மந்திரம் தினம் தினம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான அற்புதமான மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் ஒரு அற்புத மந்திரங்களும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சூக்ஷமங்களையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். வர 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் டி நகரில் வேதிக் லைஃப் கிளாஸு நடக்க போகிறது. இதுக்கு முன்பதிவு அவசியம். ஜோதிட ரீதியாக ஜோதிட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உதவிகரமாக இருந்துருக்கு, கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளுடைய ஜாதக அமைப்பு இருக்கணும் போன்ற பல்வேறு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸாக இருந்துருக்கும். அதனால் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், அதனால் பேர்களை பதிவு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாயந்தரம் 5:30 இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது. டி நகரில் இருக்கக்கூடிய காமகோடி ஹால் கிருஷ்ணகான சபாவில் தான் இது நடக்க போகிறது. அதனால் முன்பதிவு பண்ணிக்கணும். முன்பதிவு பண்ணால் மட்டும்தான் அனுமதி இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.